நம்ம சூரி அடுத்த சிவகாயத்துக்கேன்னா உருவெடுத்துட்டு வராருங்க வணக்கம் மக்களே வெல்கம் டு எஃப் டி எஃப் மோகி இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆகியிருக்க கருடன் அப்படின்ற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த படத்தை இயக்கியிருக்காரு துரை செந்தில்குமார் அவர்கள் இவரோட படம்னாவே கண்டிப்பாக எதாவது படத்தில் ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கும் ஸோ கண்டென்ட் அப்படின்னாவே துரை செந்தில்குமார் கூட சொல்லலாம் ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகரமான படங்கள் ஸோ இந்த படத்தில் மேலும் லீட் பண்ணியிருக்காங்க நம்ம சசிகுமார் அவர்கள் உன்னி முகூந்தன் அவர்கள் அண்ட் கதையின் நாயகனாக அவர்கள் நினச்சிருக்காரு இந்த படத்தில் நிறைய பட்டாளங்கள் இருக்குது அதாவது நட்சத்திர பட்டாளங்கள்லாம் இருக்குது இந்த படம் நீங்கள் ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் தான் இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பையும் கொஞ்சம் சொல்லலாம் ஏன்னா ட்ரெயல் கட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது ஸோ ஃபைனலாக ஒரு தமிழ் சினிமாக்கு நல்ல படம் வந்திருக்கா அப்படின்றத நம்ம ரிவியூவில் பார்க்க போகிறோம் இந்த ஆனது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வாங்க நாம ரிவ்வியூக்கு போகலாம் கருடன் இந்த படத்தினுடைய கை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மினிஸ்டர் மினிஸ்டருக்கு வந்து ஒரு லேண்டு தேவைப்படுது சென்னையில் அந்த சென்னையில் லேண்டு கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா இந்த லேண்டோட பட்டா வந்து பார்த்திங்கன்னா ஊ தேனியில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு இடத்துல இருக்குது ஒரு கோவிலுக்கு சம்மந்தப்பட்டது இருக்குது கோம்பை அப்படின்ற இடத்துல ஸோ அந்த கோவிலோட நிர்வாகி யார் பார்த்தீங்கன்னா அவர் உண்ணி முகுந்தன் அவர் தான் கருணான்ற பேரில் வராரு ஸோ அவருடைய ஃப்ரெண்டு வந்து சசிகுமார் இவங்க ரெண்டு பேரும் ஜிகிரி தோஸ்துங்க சின்ன வயசுலேருந்தே ஸோ இவங்களுக்கு ஒன்று அவன் அவருக்கு ஒன்று இவன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அப்படியே கட்டி அரவணைச்சிருப்பாங்க நம்ம உன்னிகிருஷ்ணன் அவருடைய விஸ்வாசியாக வளம்புறாரு நம்ம அவர்கள் ஏன்னா அவரும் சின்ன வயசுலேருந்தே இவருக்காக எல்லாத்தையும் பண்ணுவார் ஒரு பயங்கரமான ஒரு முரட்டு விஸ்வாசி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தில் ஸோ இதுக்கு மேலே இந்த படத்தினுடைய ஒன்றைன்னு சொல்ல முடியாது ஏன்னால் படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் அந்த பட்டா வாங்கினாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய நகருது அதுக்கப்புறம் ஏற்பட்ட பிரச்சனைகள் இதை நட்பு இல்லைன ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இன்வால்வாயிருக்கும் சிம்பிளாக சொன்னால் மூணு விஷயத்தை சொல்லுவாங்க அந்த படத்துலேயே ஸ்டார்டிங்கே சொல்லுவாங்க மண் பெண் பொண்ணு இந்த மூணு தாசப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய மூலக்கருன்னு கூட சொல்லலாம் ஓகே இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம் இந்த படத்தினுடைய முதல் பாசிட்டிவ் நெகட்டிவ்னா அந்த படத்தினுடைய ஸ்கிரீன் ப்ளே இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே எப்படி போகுதுன்னே தெரில எப்படி நடக்குதுன்னே தெரில நம்மளை வந்து சுவாரஸ்யமாக உட்கார வைக்குது நம்மளை ஹோல்ட் பண்ணி படத்தை உட்கார வைக்குது அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் சொல்லலாம் இந்த படத்துக்கு ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே ஆரம்பத்துலேருந்து சரி என்னிங் வரைக்குமே அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்ற நகர்ப்பு போயிட்டே இருக்குது அதே மாதிரி இந்த படத்தினுடைய டே வெட்டுறாதீங்கன்னா இது பண்ணிடாதீங்கன்னா அப்படின்னு நம்மளாமே நிறைய விஷயங்கள் சொல்ல தோணு வரைக்குது இந்த படனுடைய ஸ்க்ரீன் ப்ளே வந்து சீரியஸாகவே நல்ல ஒரு கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளே சொல்லலாம் டூ ஓவர்ஸ் டென் மினிட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் பிளே படத்துல ரெண்டைம் போகிறதே அளவுக்கு சூப்பரான ஸ்கிரீன் ப்ளேம் அமைஞ்சிருக்கு முக்கியமாக இந்த மாதிரியான நண்பர்கள் பேஸ் பண்ண கதையில் என்னென்ன நடக்கும்ன்றத எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இதில் நிறைய ட்விஸ்ட்டு கலந்து நிறையா சுவாசத்தை கலந்து அதாவது நியாயத்துக்கும் விஸ்வாசத்துக்கும் வித்தியாசத்தையும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக காமிச்சிருப்பார் ஸ்க்ரீன் ப்ளே மூலிமா அதையும் பார்க்கணும் இதில் மாட்டிகிட்டு இருக்க ஒரு விசுவாசி ஸோ அதனால் அந்த விஸ்வாசி என்ன பண்ணுவார் தான் இந்த படத்தினுடைய அந்த நகர்வே சூப்பராக அமைச்சிருப்பாங்க அண்ட் இந்த கதை அம்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றி தான் இந்த படத்தினுடைய ஸ்டோரின்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்டோரியும் சரி நல்ல கிருப்பீங்க ஆரம்பத்தில் படத்தினுடைய ஸ்டார்டிங்லே ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் நடக்கிறது தான் ஸோ ஒரு வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும் வே ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே டெல்லிங்காக இருக்கும் இந்த படத்தில் கரெக்டாக அமைச்சிருக்க அப்படின்னா சொல்லணும் அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து சூரி அவர் தான் இந்த படத்தினுடைய ஒரு கீ அப்படின்னு கூட சொல்லலாம் சூரி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதாங்க ஒரு அடுத்த சிவகார்த்தத்துக்கே நான் மாறிட்டு வராரு நீங்கள் துரை குழுமார் அவரோட பார்த்தீங்கன்னா அதாவது மெரினா ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு நடித்தார் இருந்தாலுமே கூட நீங்கள் துரை செந்துமார் அவருடைய எதிர்நீச்சல் படம் தான் அவர் வந்து ஹீரோவாக மாற்றுறது அதே மாதிரி தான் எனக்கு என்னமோ நம்ம சூரிய வந்து விடுதலை படத்தில் நடிச்சிருந்தால் கூட நல்லா நடிப்பு தான் சும்மா சொல்லக்கூடாது நல்லா நடிச்சிருந்தார் பட் இதில் ஒரு ஹீரோவாக ஃபீல் பண்ண வைக்கிறார் சூரிய அவர்கள் ஸோ துரை சந்திக்குமார் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு நம்ம சூரிய ஸோ சூரி இந்த படத்தை சொன்னோம்னா எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபாமன்ஸ் அந்த இன்னசென்ட்டுக்கு இன்னசென்ட்டு விஸ்வாசிக்கு ஒரு பயங்கர முரட்ட விஸ்வாசி ஃபைட்டு சீக்வென்ஸு கலக்கி விட்ருக்காரு க சின்ன சின்ன காமிக்கலான சீக்கொன்ஸும் சரி எல்லா சீக்வன்ஸும் மனுஷன் பூந்து விளையாண்டுருக்காரு வந்து நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு அசல்ட்டாக சொல்லுவார் அதெல்லாம் வந்து வேறு மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் சைலேருந்து அண்ட் முக்கியமாக இன்ட்ரோ பிளாக்ல அவர் ஆடுற சாமி ஆட்டம் அதெல்லாம் சரி இந்த படத்தில் அந்த மாஸ் எலிமெண்ட் அப்படியே ஹைப் பண்ணது அப்படின்னு சொல்லணும் இன்ட்ரோல் பிளாக் அண்ட் த கிளைமேக்ஸ் டுவோர்ஸ் த கிளைமேக்ஸ் பிளாக் ரெண்டுமே சரி அவரோட ஹைப்பை அப்படியே உச்சக்கட்டத்தை கொண்டு போது ஒரு மாஸ் ஹீரோவாக வளம் வர ஆரம்பிக்கிறாருன்னு நம்ம சூரிய கூட சொல்லலாம் அண்ட் மோர் ஓவர் இந்த படத்தில் வந்து நடிக்க சசிகுமார் சசிகுமார் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிள்ளை ஸோ சசிகுமார் வந்து இந்த படத்தில் எடுத்து நடிச்சு நடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னேன் அவரே சொல்லியிருக்காரு இது வந்து சூரியக்காக தான் பண்ணியிருக்கேன் ஸோ சசிகுமாரோட ரோல் ரொம்பவே நேர்த்தியாக நடந்திருக்கு இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தா அதே டெம்பிள் சசிகுமார் ரோல் தான் அப்புறம் உன்னி வந்து இந்த படத்தில் நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு நீங்கள் பார்க்க அவரை பற்றி ரிவீல் பண்ணக்கூடாது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஆனால் என்ன கொஞ்சம் அந்த ஸ்லாங் அதாவது தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஸ்லாங் பேசுகிற கொஞ்சம் கஷ்டப்படுறீங்கன்னா ஏன்னா அவர் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மலையில் வாசம் வந்துட்டு போகுது பட் அதெல்லாம் கஷ்டப்பட்டு ஓன் வாய்ஸில் ட்ரை பண்ணி கொஞ்சம் கொடுத்துருக்காரு இன்புட் கொடுத்துருக்காரு அப்புறம் நடிகர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க ரொம்ப எதார்த்தமாகது அதே மாதிரி தேனியை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க அந்த கிராமத்து கதை அப்படின்னும் போது அதுக்குள்ளே நம்மளுக்கு கொண்டு போயிருக்காங்க படத்தினுடைய எல்லா செட்டப் ஆர்ட் டிசைனாக இருக்கட்டும் இந்த படத்தினுடைய எடிட்டிங் கட்டாக இருக்கட்டும் படத்துக்கு ஒரு கூடுதல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு கூடுதலான மதிப்பெண் கொடுக்குறது அப்படின்னு சொல்லலாம் யுவன் ராஜா அவர்களுடைய பாடல்கள் அந்தளவுக்கு பெருசாக எடுப்படலை அப்படின்னா கூட பின்னணி இசை ரொம்ப பட்டைய கலப்பிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் படத்தில் எஸ்பெஷலி அந்த இன்ட்ரோல் பாக்கில் கொடுக்கப்பட்ட அதாவது கோவிலில் திருவிழா நடக்கும் அப்போல்லாம் வந்து மனுஷன் பூந்து விளாண்டாப்புல ஒரு கான்டாரா ஃபீல் கொண்டு போய்ட்டார கூட சொல்லலாம் அப்புறம் டூவர்ட்ஸ் கிளைமேக்ஸாக இருக்கட்டும் டுவர்ட்ஸ் க்ளைமேக்ஸில் அந்த நான் மகன் அந்த ஃபீலை கொடுக்குறாரு ஆட்டோமேட்டிக்காக அந்த மியூசிக் மூலியமாக அதேமாதிரி படத்தில் ஒரு நல்ல காமெடி சிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா லவரை பற்றி மாற்றி மாற்றி சொல்கிறார் ஒரு கிணத்துல குதிக்கிறது கதை அது நல்லா இருந்தது அந்த படத்தில் நல்லா ஒர்க் கிடையாது நல்ல விழுந்து செய்கிற அளவுக்கு அந்த ஒரு கேமடி இருந்தது ஸோ படம் இவ்வளோ நல்லதாக சொல்கிறேன் இல்லை மைனஸ் இல்லை அப்படின்னு கேட்டிங்கனா இந்த படத்தில் துரை சந்திக்குமார் அவர்கிட்ட முன்னாடி படமான கொடி படத்துடைய வாடகை அடிக்கடி வந்துட்டு போகும் ஏன்னா கொடி படமும் இதுவும் என்னால் வந்து ரொம்ப சிமிலாரிட்டியாக நிறையா பார்க்க முடியுது அதே மாதிரி நிறைய சசிகுமார் படங்களே திருப்பி ரிப்பீட் பார்த்த மாதிரியும் ஒரு ஃபீலாகவும் கொடுக்க தான் செய்யுது பட் இதெல்லாம் தகர்த்து நீ படம் பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய மைனஸாக இல்லை இது எனக்கு ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் ஸோ ஆனால் இது ஃபீல் ஆகிற விஷயம்னு தாண்டி சசிகுமாரோட டைலாக்ஸே இந்த படத்தை எடுத்துருக்கான்னு கூட சொல்லலாம் யா ஸோ இதுதான் மற்றபடி ஆனால் படம் ஒரு சூப்பரான ஒரு ரன் டைம்லேயும் சரி அந்த படத்தினுடைய ஸ்க்ரீன்லேயும் சரி சூப்பராக நகர்த்து கொண்டு போயிருக்காங்க மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தின்னுமா கேட்டிங்கன்னா இது ஒரு தேட்டரிக்கல் மூவி கண்டிப்பாக ஒரு நல்ல வாட்சபுளான மூவி ஆனால் படத்தில் ஒயலன்ஸ் இருக்குது ஸோ குழந்தைங்களை கூட்டு போகறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லது இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்துக்கு மூணு புள்ளி ஐந்து ஓகே மீன் இந்த ரிவியூ பிடிச்சிருந்தா நம்பர் இந்த ரிவ்யூ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண தான் அண்ட் எஃப்டிஸ் வித் மோகி